பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வுகளில் புத்தகத்தை பார்த்து தேர்வை எழுதக்கூடிய முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. மே மாதம் நடைபெறவுள்ள செமஸ்டர் தேர்வு தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழகம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இணையதளத்தை பார்த்தும் கூட மாணவர்கள் தேர்வை எழுதலாம் என தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கீதனிடம் கேட்கலாம். கீதன், ஏற்கனவே சில அமைப்புகள் இது போன்ற ஒரு நடைமுறையை பின்பற்றி வருகிறது. அண்ணா பல்கலைக்கழகம் இந்த முறையை கையில் எடுத்திருப்பதற்கு என்ன காரணம்? இந்த கொரோனா பாதிப்பின் காரணமாக கடந்த ஆண்டு நடைபெற்ற செமஸ்டர் தேர்வுகளில் இந்த ப்ரொக்டோர்டு முறை என சொல்லப்படக்கூடிய ஆன்லைன் வழியில், அதாவது ஒரே இடத்தில் இருந்து மாணவர்களை கண்காணிக்கக்கூடிய வகையில் ஆன்லைன் வழியில் தேர்வை அண்ணா பல்கலைக்கழகம் கடந்த ஆண்டு நடத்தியது. ஆனால் அதில் பல்வேறு சிக்கல்கள் இருந்தது. அதாவது மாணவர்கள் சற்று நகர்ந்தால் கூட அவர்கள் தேர்வில் முறைகேடு ஈடுபட்டதாக இந்த புகார்கள் எல்லாம் எழுந்தன. இந்த நிலையில் இப்பொழுது வருகின்ற மே மாதம் நடைபெறக்கூடிய அந்த அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் மாணவர்களுக்கான செமஸ்டர் தேர்வுகளை புத்தகத்தை பார்த்து மாணவர்கள் தேர்வெழுதலாம் என அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. குறிப்பாக மாணவர்களுக்கு வினாத்தாள் என்பது அனுப்பப்படும். எனவே மாணவர்கள் அந்த வினாத்தாளை படித்து அவர்கள் சந்தேகம் வருகின்ற பொழுது சந்தேகத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் புத்தகத்தை பார்த்தும் அதே போல இணையதளத்தை பார்த்தும் விடையளிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு மாணவர்கள் அந்த விடைத்தாளை ஸ்கேன் செய்து பல்கலைக்கழகத்திற்கு அனுப்ப வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மாணவர்களுக்கு ஒரே மாதிரியான அந்த வினாத்தாள் என்பது வழங்கப்படாது. ஒவ்வொரு மாணவருக்கும் ஒவ்வொரு வினாத்தாள் வழங்கப்பட்டு இந்த தேர்வு என்பது நடத்தப்பட இருக்கின்றது. அதே போல மாணவர்கள் நேரடியாக புத்தகத்தை பார்த்து அந்த கேள்விகளுக்கு விடையளிக்கும் வகையில் அல்லாமல் மாணவர்கள் சற்று சிந்தித்து அதற்குரிய ஏற்ப விடைகளை அளிக்கும் வகையில் இந்த வினாத்தாள் என்பது தயாரிக்கப்பட்டு இந்த செமஸ்டர் தேர்வு என்பது நடத்தப்பட இருக்கின்றது. கீதன், முன்பு மாணவர்கள் கீழே குனிந்தாலோ அல்லது பக்கத்தில் அவர்கள் திரும்பி பார்த்தாலோ அவர்கள் முறைகேடில் ஈடுபடுகிறார்களா என்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த இணையவழி தேர்வு என்பது வடிவமைக்கப்பட்டிருந்தது. அப்போதைக்கும் இப்போதைக்குமான அந்த வித்தியாசத்தை அவர்கள் கையாள்வார்களா? அது நிச்சயமாக, அதாவது இந்த தேர்வை ஏற்கனவே இந்த கலை அறிவியல் கல்லூரிகளில் தேர்வுகள் என்பது இதே போன்ற ஒரு முறையில் தான், அந்த ஓபன் புக் எனப்படக்கூடிய மாணவர்களிடையே புத்தகத்தை பார்த்து தேர்வெழுதக்கூடிய வகையில் தான் நடத்தப்பட்டன. தற்போது அண்ணா பல்கலைக்கழகம் அந்த முறைக்கு மாறி இருக்கின்றது. ஏனென்றால் கடந்த முறை நடைபெற்ற அந்த செமஸ்டர் தேர்வுகளின் போது மாணவர்கள் டெலகிராம் மற்றும் வாட்ஸ்அப் போன்ற அந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஒரு குழுவாக உருவாகி இந்த தேர்வுகளுக்கு அவர்கள் விடையளித்ததாக எல்லாம் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்தான் இந்த நடைமுறைக்கு தற்போது அண்ணா பல்கலைக்கழகம் மாறி இருக்கின்றது. எனவே மாணவர்கள் இந்த தேர்வுகளின் போது புத்தகத்தை பார்த்து அவர்கள் பதிலளிக்கக்கூடிய வகையில் இந்த தேர்வுகள் என்பது நடத்தப்பட இருக்கின்றது. எப்போது அவர்களுக்கான இந்த வரக்கூடிய செமஸ்டர் தேர்வு, இந்த வித்தியாசத்துடன் கூடிய இந்த செமஸ்டர் தேர்வு அவர்களுக்கு எப்போது நடைபெற உள்ளது? அது இந்த வருகின்ற மே மாதம் செமஸ்டர் தேர்வுகள் நடைபெற இருக்கின்றன. அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட அந்த 4 வளாகங்களில் இந்த முறை அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றது. ஏற்கனவே தமிழகம் முழுவதும் இருக்க பொறியியல் கல்லூரிகளுக்கும் கடந்த ஆண்டு இந்த இணையவழி தேர்வு என்பது நடைபெற்றது. தற்போது அண்ணா பல்கலைக்கழகம் இந்த முறைக்கு மாறியிருப்பதன் காரணமாக அனைத்து பொறியியல் கல்லூரிகளுமே இந்த முறையை கையாளும். வருகின்ற இந்த மே மாதம் நடைபெறக்கூடிய அந்த செமஸ்டர் தேர்வு இந்த புதிய நடைமுறையில் தேர்வுகள் நடைபெற இருக்கின்றது. புத்தகத்தை பார்த்து எழுதலாம் என்ற முறை என்றால், உதாரணமாக சென்னை பல்கலைக்கழகம் தேர்வை எழுதி முடித்துவிட்டு உங்களுடைய தாள்களை பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பி வைக்கலாம் என்று தெரிவித்திருந்தது. அந்த முறையிலா அல்லது இணையவழி தேர்விலேயே இந்த ஓபன் புக் மெத்தடை வந்து ஃபாலோ செய்ய இருக்கிறார்களா? அது நிச்சயமாக, அதாவது இந்த இணைய வழியாகவே மாணவர்கள் இந்த முறை என்பது நடைபெற இருக்கின்றது. குறிப்பாக மாணவர்கள் தேர்வு எழுதிய பிறகு அவர்களுடைய அந்த விடைகளை ஸ்கேன் செய்து அனுப்பலாம் என அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்திருக்கின்றது. ஏற்கனவே நடைபெற்ற இந்த கலை அறிவியல் கல்லூரிகள் தேர்வின் போது மாணவர்கள் கூரியர் மற்றும் போஸ்டல் வழியாக விடைத்தாள்களை அனுப்பி வந்தார்கள். அது போன்றல்லாமல் மாணவர்கள் அவர்களுடைய விடைகளை ஸ்கேன் செய்து அல்லது அவர்கள் அந்த குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த இமெயில் வாயிலாக அந்த விடைகளை அவர்கள் ஸ்கேன் செய்து அனுப்பலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நடத்தப்பட்ட போது, இந்த இணையவழி தேர்வாக நடத்தப்பட்ட போது கிராமப்புற மாணவர்களுக்கு அந்த வசதிகள் இருக்குமா என்ற ஒரு கேள்வி பெருவாரியாக முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த ஓபன் புக் மெத்தட் அந்த விஷயத்திற்கு ஓரளவு சரி செய்யக்கூடிய விதத்தில் அமையுமா? நிச்சயமாக, கடந்த முறை நடைபெற்ற இந்த ஆன்லைன் வழியில் தேர்வில் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் பெருமளவில் பாதிக்கப்பட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் அந்த இணைய தொடர்பு கிடைக்கக்கூடிய வகையில் வெளியே வந்து அவர்கள் சில கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வீடுகளில் இருந்து தள்ளி வந்து அந்த தொடர்பு கிடைக்கக்கூடிய இடத்திலிருந்து தேர்வுகளை அவர்கள் எழுதினார்கள்.
அந்த சமயங்களில் தான் பல்வேறு குளறுபடிகள் நேர்ந்தன. அதற்கு மாணவர்கள் தரப்பில் கொடுக்கப்பட்ட விளக்கம், தங்களுக்கு எங்கே சிக்னல் கிடைக்கிறதோ அங்கே வந்து நாங்கள் தேர்வு எழுதுகிறோம் அப்படின்ற அந்த விளக்கத்தை கொடுத்தார்கள். இது போன்ற பல்வேறு குழப்பங்கள் கடந்த முறை நடைபெற்றதன் காரணமாக தான் இப்போது இந்த முறை அண்ணா பல்கலைக்கழகம் மாறியுள்ளது. நிச்சயமாக இது கிராமப்புற மாணவர்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். ஏனென்றால் இந்த இணையத்தை அவர்கள் சார்ந்து அதை மட்டுமே நம்பி இவர்கள் தேர்வெழுத வேண்டிய அவசியம் இல்லாமல் தற்பொழுது அவர்கள் விடைத்தாளில் தேர்வு எழுதி அதை அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பினால் போதும் என்பது நிச்சயமாக கிராமப்புற மாணவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும். விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கீத. தமிழகத்தில் நாளை முதல் இரவு நேர ஊரடங்கு அமலுக்கு வருகிறது. மறு அறிவிப்பு வரும் வரை ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட உள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் இரவு 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை இரவு நேர ஊரடங்கு அமலாவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரவு நேர ஊரடங்கின் போது தனியார் மற்றும் பொது பேருந்து போக்குவரத்து, தனியார் வாகனங்கள் அனுமதிக்கப்படாது. வெளி மாநிலம் மற்றும் மாவட்டங்களுக்கு இடையிலும் போக்குவரத்திற்கு அனுமதி இல்லை. மருத்துவ தேவை, விமான நிலையம், ரயில் நிலையம் செல்ல மட்டும் வாடகை ஆட்டோ, டாக்ஸி மற்றும் தனியார் வாகனங்கள் அனுமதிக்கப்படும். அத்தியாவசிய பணிகள், சரக்கு வாகனங்கள் மற்றும் எரிபொருள் வாகனங்கள் அனுமதிக்கப்படும். பெட்ரோல் மற்றும் டீசல் பங்குகள் செயல்பட அனுமதி உண்டு. ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்றும் அதை கடைபிடிக்காதவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அரசு எச்சரித்துள்ளது. முழு ஊரடங்கின் போதும் அத்தியாவசிய பணிகள், அனைத்து சரக்கு வாகனங்கள், விவசாயிகளின் விளைபொருட்களை எடுத்து செல்லும் வாகனங்கள், எரிபொருள் எடுத்து செல்லும் வாகனங்களுக்கு அனுமதி உண்டு. முழு ஊரடங்கு அமலில் உள்ள நாட்களில் உணவகங்களில் காலை 6 மணி முதல் 10 மணி வரையும், நண்பகல் 12 மணி முதல் மதியம் 3 மணி வரையிலும், மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் பார்சல் சேவை அனுமதி தரப்பட்டுள்ளது. ஸ்விக்கி, ஜொமேட்டோ போன்ற மின் வணிக உணவு நிறுவனங்கள் அரசு அனுமதித்த நேரத்தில் மட்டும் செயல்பட அனுமதிக்கப்படும். மற்ற மின் வணிக நிறுவனங்களின் வேலைகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை அனுமதி இல்லை. தடையின்றி தொடர்ந்து செயல்பட வேண்டிய தொழிற்சாலைகள், அத்தியாவசிய பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இரவு நேர ஊரடங்கு மற்றும் முழு ஊரடங்கின் போதும் செயல்படலாம். இந்நிறுவன பணியாளர்கள், தனியார் நிறுவன காவலர்கள் தொடர்புடைய நிறுவனங்களால் வழங்கப்பட்ட அடையாள அட்டை அல்லது அனுமதி கடிதம் வைத்திருப்பின் வீட்டிலிருந்து பணியிடத்திற்கு சென்று வீடு திரும்ப அனுமதிக்கப்படுவர். தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சேவை நிறுவனங்களில் குறைந்தபட்சம் 50% ஊழியர்கள் வீட்டிலிருந்தே பணிபுரிய அந்தந்த நிறுவனங்கள் நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அனைத்து விதமான கடைகள், வணிக வளாகம், ஷோரூம் போன்றவை ஒரே நேரத்தில் 50% வாடிக்கையாளர்களுடன் இரவு 9 மணி வரை செயல்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதம் சார்ந்த விழாக்களுக்கு ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே குடமுடுக்கு மற்றும் திருவிழாக்களுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் அனுமதி பெற்றிருந்தாலோ அல்லது முன்னேற்பாடுகள் செய்திருந்தாலோ 50 பேருக்கு மிகாமல் நடத்திக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக குடமுடக்கு திருவிழா நடத்த அனுமதி இல்லை என்றும் அத்தகைய நிகழ்வுகளை தற்காலிகமாக ஒத்திவைக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. பொதுமக்கள் சுற்றுலா தலங்களுக்கு செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மே 5ஆம் தேதி தொடங்க இருந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாகும். எனினும் தற்போது நடைபெற்று வரும் செயல்முறை தேர்வு ஏற்கனவே திட்டமிட்டபடி நடத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்லூரி, பல்கலைக்கழக ஆசிரியர்கள் தங்கள் வீட்டிலேயே இணைய வழியாக வகுப்புகளை எடுக்க வேண்டும் என்றும், அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழக தேர்வுகள் இணைய வழியாக மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடைக்கால சிறப்பு முகாம்கள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. போதிய மருத்துவ வசதிகள் கொண்ட தனியார் மருத்துவமனைகளுடன் விருப்பப்படும் தங்கும் விடுதிகள் இணைந்து கோவிட் பாதுகாப்பு மையங்களாக செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கொரோனா கட்டுப்பாடுகள் தீவிரமாக பின்பற்றப்படுவதை கண்காணிக்க மாவட்டந்தோறும் சிறப்பு கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்படும் என்றும், பிராணவாயு இருப்பை உறுதி செய்ய அதை உற்பத்தி செய்ய முன்வரும் ஆலைகளுக்கு தற்காலிக உரிமம் அளிக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உதகை, கொடைக்கானல், ஏற்காடு உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு அனைத்து நாட்களிலும் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அனைத்து கடற்கரை பகுதிகள், பூங்காக்கள், உயிரியல் பூங்காக்கள், அருங்காட்சியகங்களுக்கு பொதுமக்கள் செல்ல அனுமதி இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் முயற்சிகளுக்கு மக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவில் ஒருநாள் கொரோனா பாதிப்பு 10,000 கடந்துள்ளது. கொரோனாவுக்கு ஒரே நாளில் 42 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த ஆண்டு கொரோனா பரவலை ஒப்பிடுகையில் தற்போது தமிழகத்தில் கொரோனா பரவல் கணிக்க முடியாத வகையில் நாள்தோறும் புதிய உச்சத்தை அடைந்து வருகிறது.
அந்த வகையில் இதுவரை இல்லாத அளவிற்கு 10,723 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 991,451 ஆக அதிகரித்துள்ளது. நோய் தொற்றுக்கு ஒரே நாளில் மாநிலம் முழுவதும் 42 பேர் மரணமடைந்தனர். இதனால் மொத்த உயிரிழப்பு 13,113 ஆக அதிகரித்துள்ளது. தொற்று பாதிப்பிலிருந்து 5,925 பேர் மீண்டுள்ளதால் குணமடைந்தோர் எண்ணிக்கை 9,07,947 ஆக அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் தற்போது 70,391 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருந்து வருவதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தலைநகர் சென்னையில் இதுவரை இல்லாத அளவிற்கு கொரோனா தொற்று 3,000 கடந்துள்ளது. மொத்தம் 3,304 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 16 பேர் உயிரிழந்துள்ளனர். செங்கல்பட்டில் 954 பேரும், கோவையில் 727 பேரும், திருவள்ளூரில் 503 பேரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். காஞ்சிபுரத்தில் 332 பேருக்கும், திருச்சியில் 311 பேருக்கும், திருநெல்வேலியில் 309 பேருக்கும் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. திருப்பூரில் 307 பேரும், தூத்துக்குடியில் 252 பேரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதிகரித்து வரும் மருத்துவ ஆக்ஸிஜன் தேவையை கருத்தில் கொண்டு வரும் 22 தேதி முதல் குறிப்பிட்ட 9 தொழிற்சாலைகள் தவிர்த்து மற்ற தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் ஆக்ஸிஜன் விநியோகத்தை நிறுத்தவும் அதனை மருத்துவமனைகளுக்கு மாற்றவும் மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ள 12 மாநிலங்களின் பிரதிநிதிகளுடன் ஆக்ஸிஜன் விநியோகம் குறித்து மத்திய ரயில்வேத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவசர ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் 6,177 மெட்ரிக் டன் ஆக்சிஜனை மாநில அரசுகளுக்கு விநியோகிக்க மத்திய அரசு முடிவு செய்தது. இதன்படி மகாராஷ்டிராவிற்கு 1,500 மெட்ரிக் டன், டெல்லிக்கு 3,500, உத்தரப்பிரதேசத்திற்கு 800 மெட்ரிக் டன் அளவிற்கு ஆக்சிஜன் விநியோகம் செய்யப்பட உள்ளது. கொரோனாவிற்கு முன்பு 1,000 முதல் 2,000 மெட்ரிக் டன் அளவு ஆக்சிஜன் தேவை இருந்ததாக கூறியுள்ள பியூஷ் கோயல், கடந்த 15 தேதி நிலவரப்படி ஆக்சிஜனுக்கான தேவை 4,795 மெட்ரிக் டன்னாக அதிகரித்திருக்கிறது என்றார். இதையடுத்து 9 வகை தொழிற்சாலைகளை தவிர மற்ற அனைத்து தொழிற்சாலைகள் பயன்பாட்டிற்கான ஆக்சிஜன் விநியோகத்தை வரும் 22 தேதி முதல் மருத்துவமனைக்கு மாற்ற அரசு முடிவு செய்துள்ளதாக அவர் கூறினார். ஆக்சிஜன் விநியோகத்தை விரைவுபடுத்தும் வகையில் ரயில் பசுமை வழித்தடம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும், ரயில்களில் டேங்கர் மூலம் ஆக்சிஜன் எடுத்துச் செல்ல உள்ளதாகவும் பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் மாநில அரசுகள் தீவிரம் காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ள பியூஷ் கோயல் மருத்துவ ஆக்சிஜன் தேவையை சமாளிக்குமாறு மாநில அரசுகளை அறிவுறுத்தியுள்ளார். பிரபல இலங்கை கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரன் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் 800 விக்கெட்டுகளை வீழ்த்தி சாதனை படைத்துள்ள முத்தையா முரளிதரன் தற்போது IPL போட்டிகளின் காரணமாக இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்துள்ளார். முரளிதரன் தனது 49th பிறந்த நாளை நேற்று முன்தினம் கொண்டாடினார். இந்நிலையில் அவருக்கு நேற்று இரவில் திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதையடுத்து சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதய நோய் காரணமாக அவருக்கு ஆன்ஜியோபிளாஸ்டி சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.